ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை முறைப்படி ஏற்றி வழிபட்டு வந்தாலே சகல செல்வங்களும் தானாக உங்கள் வீடு தேடி வருங்க அது என்ன விளக்கு அந்த விளக்கில் என்னென்ன போட்டு நம்ம தீபம் ஏற்றினா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அவங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருப்பவர் வந்து குபேரருங்க ஆனா பலரும் தான் வந்து செல்வ செழிப்பான கடவுள்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த பெருமாளே அவரோட ஒரு பிறவியில் அவரோட திருமணத்திற்காக குபேரன் கிட்ட கடன் வாங்கியிருந்தாருன்னு புராணங்கள் சொல்லுதுங்க அப்போ இருந்து தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரர் வந்து செல்வங்களுக்கெல்லாம் செல்வர் அப்படின்னு வந்து போற்றப்பட்டாருங்க அந்த சமயத்தில் தான் குபேரருக்கு வந்து வியாழக்கிழமைகளை நம்ம தீபம் போட்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மிக சிறப்புங்க விளக்கை எப்படி முறையாக ஏற்றணும்னு தெரிஞ்சுட்டு நம்ம இந்த குபேர விளக்கை ஏற்றணுங்க தெரியாமல் இந்த குபேர விளக்கை ஏற்றவே கூடாதுங்க எப்படி இந்த குபேர விளக்கு முறைய ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க குபேர விளக்கு ஏற்றுவதற்கு வியாழக்கிழமை தான் சிறந்த தினம்னு கருதப்படுதுங்க வியாழக்கிழமை காலைல எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறை பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே வந்து சுத்தப்படுத்திக்கோங்க வியாழக்கிழமை சாயங்காலம் உங்கள் வீட்டு வாசல்ல பச்சசி மாலை கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டு நிலவு படியில் வந்து சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வாசப்படைக்கும் கோலம் போட்டுக்கோங்க குபேர தீபம் ஏற்றுவதற்கு வந்து தட்டு அல்லது செம்புத்தட்டு அல்லது மண்பாண்டத்தாளான தட்டு இல்லை சில்வர் தட்டு கூட யூஸ் பண்ணலாங்க ஆனால் உங்கள் கிச்சனில் அது புழங்காமல் இருக்கணும் புது தட்டாக இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் பித்தாள் அல்லது செம்புத்தட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க குபேரருக்கு வந்து அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நன்மையை பயக்குங்க இதுதான் வந்து குபேர விளக்குங்க உங்களுக்கு வந்து குபேர விளக்கு வந்து கடைகளில் கிடைக்குது அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் கிடைக்குதுங்க நீங்கள் வாங்கிக்கலாம் குபேர விளக்கு கீழே ஒரு குமிழ் மாதிரி இருக்குங்க அந்த குமிழ் வந்து அஞ்சு அஞ்சு ரூபாய் நாணயம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றா விளக்கு வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும் இல்லை வடக்கு பார்த்துருக்கணும் நான் இன்னைக்கு கிழக்கு பார்த்து வச்சுருக்கேங்க நீங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆப்ஷனல் வந்து தாங்க தீப எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் நெய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு குபேரருக்கு வழிபட்டு சிறந்ததுங்க இதுக்கு வந்து ரெண்டு பஞ்சு திரி எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட குபேர பஞ்சு திரி இருக்குது அதாவது பச்சை கலர் திரி இருக்குன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம் இது வந்து ரெட்டை திரியாக தான் போடணும் எப்போவுமே குபேரருக்கு மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் ரெட்டை திரி போட்டு வேண்டுனீங்க அப்படின்னா அனைத்தும் உங்களுக்கு வந்து வசமாகுங்கிறது வந்து எல்லோரும் பெரியவங்க சொல்கிறதுங்க இப்போ வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க தட்டுக்கு அஞ்சு முகமாக வச்சுக்குவோங்க தட்டுக்கு சரிங்களா ஏன்னா ஒற்றைப்படையில் வைக்கிறது தான் வந்து நல்லதுங்க நான் எப்போவுமே வந்து தீபத்துக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கு தான் வந்து விளக்கு காட்டு தட்டு காட்டு பொட்டு வைப்பேங்க நீங்கள் முன்னாடியே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க ஒற்றைப்படையில் வைக்கிறது தாங்க உத்தமம் நீங்கள் விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடியே குபேரர்கிட்ட உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் வந்து சொல்லுங்க அவர் அந்த சமயத்தில் உங்கள் கஷ்ட நஷ்டங்களை நல்லா காது கொடுத்து கேட்பாரு அப்படி கேட்கும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீருங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து ரெண்டு ஏலக்காவை பிச்சு போட்டுக்கோங்க முழுசாக போடக்கூடாதுங்க எப்போவுமே ஏலக்காயை ஒன்றா பவுடர் பண்ணி சேர்த்து போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க தீபம் எரியும்போது ஏலக்காய் மனத்தோட வாசனை வரும் பாருங்க அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலாதியாக இருக்குங்க நீங்கள் அந்த வாசனையை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கே ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க அடுத்து வந்து பச்சைக்கல்புரம் சேர்த்துக்கோங்க கல்புரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறது அடுத்து வந்து ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்புக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கிராம்பை மொட்டோட சேர்த்துக்கோங்க தான் நல்ல வாசனையா இருக்கும் நம்ம இப்போ தீபத்தில் சேர்த்து இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் பொருந்திய பொருட்கள் தாங்க அதை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சமான பொருட்கள்ங்க அதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருட்கள்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு இதுக்கு வந்து மகிமை இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க இந்த மூணு பொருட்களும் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றிட்டு வரும்போது நல்ல ஒரு மனத்தை கொடுக்குங்க வீட்டுக்கே அதாவது அந்த தீபம் போது நல்ல ஒரு மனமாக இருக்குங்க அந்த மனந்தாங்க நம்மளுடைய பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த மூணு பொருட்களுக்கும் இருக்குங்க குறிப்பாக குபேர தீபத்தில் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நன்மையை தாங்க பயக்கும் தீபத்துக்கும் தீபம் வைத்திருக்கக்கூடிய தட்டுக்கும் மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க வாசனை நேரம் மலர்கள் இருந்தால் உன்னையும் சிறந்ததுங்க அதுலேயும் மல்லிகைப்பூ கிடச்சிது அப்படின்னா இனியுமே விசேஷந்தாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பிடித்தமான மலர்களில் மளிகைப்பூ ஒன்றுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இந்த மளிகைப்பூ வந்து உங்களுடைய பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க இப்போ தெய்வத்தை ஏற்றிடலாங்க இது எங்கே ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் தான் ஏற்றணுங்க ஒரு சிலர் வந்து வீட்டை வாசப்படியில் ஏற்றணும்னு சொல்லுவாங்க அப்படி தீபத்தை வந்து இந்த தீபத்தை குபேர தீபத்தை வந்து வாசப்படியில் ஏற்றக்கூடாது உங்களுடைய பூஜை அறையில் தாங்க ஏற்றணும் குபேர தீபத்தை வந்து வாரந்தோறும் வியாழக்கிழமை ஏற்றும் போது குபேர மந்திரத்தை சொல்லிட்டே நீங்கள் குபேர தீபத்தை ஏற்றும் போது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க குபேர தீபத்தை வியாழக்கிழமைகள் தோறும் நீங்கள் சாயங்காலம் இந்த விளக்கு ஏற்றிட்டு வரும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்குதுங்க இது வந்து என்னோட சொந்த அனுபவங்க எனக்கும் வந்து பண பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது இந்த தீபம் ஏற்ற ஏற்றதான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் தீர்ந்து ஓரளவுக்கு வந்து பணம் வந்து கையில புழங்க ஆரம்பிக்குதுங்க உங்களுக்கும் பண தேவைகள் அதிகமாக இருக்கும் குபேரனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உருவாகுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் குபேர தீபத்தை எப்படி ஏற்றி வழிபடணுன்னு தெரிஞ்சிருப்பீங்க இப்படி வழிபடுறதுனால சகல செல்வங்களும் நம்ம வீட்டை தேடி வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமஸ்ரீ எனர்ஜி காண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்